ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு கவின்ஸ் கிச்சன். பனிக்காலம் முடிஞ்சு இப்போ கோடைக்காலம் ஆரம்பமாக போகுது. இந்த கோடைக்காலத்தில் நம்ம ஜிம்னு ஒரு ஜூஸ் குடித்தா எப்படி இருக்கும்னு தான் நம்ம எல்லாரும் நினைப்போம். அந்த ஜூஸை நம்மளே நம்ம வீட்டில் ஃப்ரெஷ் ஜூஸாக இன்றைக்கி நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். நான் இன்றைக்கி கேரட்டும் இஞ்சியும் கலந்து உங்களுக்கு நான் ஒரு ஜூஸ் போட்டு காட்ட போகிறேன். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. கேரட்டில் பீட்டா கெரோட்டின், விட்டமின் ஏ, பொட்டாசியம்னு எல்லா சத்தும் இருக்குது. பீட்டா கெரோட்டின் நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சோர்வை நீக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கேரட்டுக்கு இருக்குது. இஞ்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து கெட்ட கொழுப்பு, உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட கொழுப்பையுமே அழிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் பெரிய தொப்பை இருக்கிறவங்க இந்த கேரட் ஜூஸை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 கேரட்டை வந்து ஒரு கப் நிறையா எடுத்துருக்கேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த இஞ்சி ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சுகர் பேஷண்ட் தாராளமாக இந்த ஜூஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கேரட்டை போட்டுக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன இஞ்சி துண்டு அதையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு போன உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி விடாமல் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வந்து அரைச்சிரும். தண்ணி விட்டிங்கன்னா அங்கங்கே கேரட் உங்களுக்கு அப்படியே வந்து அரைப்படாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ நான் வந்து ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஐஸ் வாட்டர் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் பிளைன் வாட்டர் ஊற்றுறேன். இப்போ 1 கிளாஸில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஒரு பெரிய ஜூஸ் வடிகட்டி எடுத்துகிட்டு இதை நான் உங்களுக்கு வடிகட்டி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய ஜூஸ் வடிகட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு வடிகட்டி காமிக்கிறேன். இதில் வடிகட்டும் போது நீங்கள் மேலே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இந்த கேரட் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களை எல்லா ஜூஸுமே உங்களுக்கு கலெக்ட் ஆகிடும். இப்போ இந்த ஜூஸில் வந்து நான் சர்க்கரை சேர்க்காமல் நாட்டு சர்க்கரை வந்து இதில் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது இந்த ஜூஸ்க்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு இந்த நாட்டு சர்க்கரை பிடிக்கலன்னா இது கூட நீங்கள் வந்து தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னமும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ஓகேங்க, நம்ம சூப்பரான கேரட்டோட இஞ்சி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நம்ம யூஸ்வலாக நம்ம டீ காஃபி அந்த மாதிரி சாப்பிடுவோம், அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த டெய்லி காலையில் இந்த ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக டயட்டில் இருக்கிறவங்க நிச்சயமாக இதை தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம வந்து தொப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய தொப்பை இருக்குன்னு ஃபீல் பண்ணோம்னா தொப்பையாக இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிட்டு நமக்கு தொப்பையெல்லாம் கரைஞ்சிரும். தொடர்ந்து 40 நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்க, இந்த ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை இன்னொரு ஜூஸ் மூலமா நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.